Hi students, this is Alex here. Example 11.16, subdivision 1. நமக்கு இதில integration of cos 5x into sin 3x கொடுத்திருக்காங்க இல்லையா? இது வந்து நம்ம trigonometry formula யூஸ் பண்ணோம். இது வந்து productல இருக்கு. நம்ம ஆல்ரெடி trigonometry chapterல படிச்சிருக்கோம். சப்போஸ் இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து இப்ப cos x into sin y அப்படின்னு இருந்துச்சுன்னா இது ஃபார்முலா வந்து ஹாஃப் பிராக்கெட் ஓபன் சைன்ல இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் மைனஸ் சைன்ல இந்த ரெண்டு ஆங்கிளையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். இதான் வந்து நம்ம பார்த்த ஃபார்முலா. இப்ப இந்த சம்ல இந்த எக்ஸுக்கு பதில் நமக்கு இங்க 5x இருக்கு, அதே மாதிரி இங்க ஒய்க்கு பதில் நமக்கு 3x இருக்கு. இப்ப இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணும்போது இன்டெகிரல் ஹாஃப் பிராக்கெட் ஓபன் சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டுதான் ஆட் பண்ணா 8x மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் சப்ட்ராக்ட் பண்ணா 2x dx. இந்த ஹாஃப் நம்ம வெளியே எடுத்துடலாம். நமக்கு இன்டகிரேஷன் ஆஃப் சைன் 8x மைனஸ் சைன் 2x dx இருக்கு. நமக்கு இன்டகிரேஷனோட அகைன் பேசிக் ஃபார்முலா. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு வரும். இதுவே நமக்கு வேற ஏதாவது ஒரு கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுவும் மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் அப்படின்னு வரும், ஆனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/a வரும். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கு, அதனால நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/2 பிராக்கெட் ஓப்பன் மைனஸ் காஸ் 8x/8 மைனஸ் காஸ் 2x/2 பிளஸ் சி. இதில் வந்து நம்ம நம்பர்ஸ் ஏதாவது காமனாகவும் வெளியே எடுக்கலாம், இல்லை இந்த வெளியே இருக்க 2 உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். சரி, இல்லாடி இதே மாதிரியே கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதில் நடுவில் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்கிறனால இங்கே வந்து நமக்கு இப்போ ப்ளஸ் வரும். இப்போ சப்டிவிஷன் 2 பாருங்க. இதுக்கும் வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு, நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தடையும் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து காஸ் கியூப் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கு இல்லையா, நமக்கு காஸ் 3x ஓட ஃபார்முலா இருக்கு. காஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 4 cos cube x minus 3 cos x. இதுல இருந்து நம்ம cos cube எடுக்கணும். அப்ப இந்த டேர்ம் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா காஸ் 3x plus 3 cos x equal to 4 cos cube x அப்படின்னு வரும். அப்ப இந்த 4 இந்த பக்கம் 1/4 அப்படின்னு வெளியே வந்துடும் டினாமினேட்டர்ல. அப்ப நமக்கு cos கியூப் எக்ஸுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு. இப்போ நம்ம இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் கியூப் எக்ஸ் போடுறதுக்கு இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம யூஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இன்டகிரேஷன் ஆஃப் 1/4 பிராக்கெட் ஓப்பன் காஸ் 3x பிளஸ் 3 காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ 1/4 வெளியே வச்சுக்கோங்க. காஸ் 3xோட இன்டகிரேஷன் வந்து சைன் 3x/3, அதே மாதிரி இது 3 sin x அப்புறம் பிளஸ் சி. இதுக்கு இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு லேட்டர் தான் வருது, அதாவது சப்ஸ்டிடியூஷன் கொடுத்து போடுறது. சப்போஸ் இப்போ காஸ் கியூப் இருக்கு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் இப்போ நான் ஃபுல்லாக போட போகிறது இல்லை, நான் ஜஸ்ட் மெத்தட் மட்டும் சொல்கிறேன். இப்போ காஸ் கியூபை வந்து நம்ம காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டு காஸ் எக்ஸ் அப்படின்னு பிரிச்சுட்டு இதை வந்து நம்ம 1 sin ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்டிடியூஷன் கொடுத்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ டி இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டிடியூஷன் எடுத்தோம்னா நமக்கு வந்து டிடி வந்து காஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இந்த என்டையர் எக்ஸ்பிரஷன் வந்து 1 - t² இன்டு டிடி அப்படின்னு வரும். அப்புறம் இதை இன்டெகிரேட் பண்ணி டியை ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ இது வந்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் படித்த பிறகு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த மெத்தடை. ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த ஃபார்முலைஸ் பண்ணுற மெத்தட் வந்து பெட்டராக இருக்கும்.